அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் சந்த் எக்ஸல் பண்றதுக்கு ஒரு ஃபார்மேட்டில் நீங்களே நியூ டேட்டா ஆட் பண்ணலாம் இந்த நியூ டேட்டா ஆட் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது என்னன்னா ஃபார்மை பயன்படுத்தி நம்ம நியூ ரெக்கார்ட் நம்ம அடிஷனலா ஆட் பண்ண போறோம் டேட்டா எல்லாமே எவென்சுவலா எதுக்கு நம்ம தேவைப்படுதுன்னா இப்போ அனலைஸ் பண்ணணும் இப்போ இந்த டேட்டாவை நான் அனலைஸ் பண்ணணும்னா இந்த ஃபார்மேட்டில் பார்க்கும்போது ரொம்ப டீட்டெயிலாக புரியும் ஒரு ஒரு கிளாஸ்லேயும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு ரொம்ப நல்லா ஈஸியாக நம்மளால அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தார் போல நம்ம நெக்ஸ்ட் அட்மிஷன் நம்ம எடுக்கலாம் இப்போ இதே மாதிரி உங்களுக்குட்டு இருக்கக்கூடிய டேட்டாவே தகுந்தார் போல டேட்டா நீங்க ஹெடர் கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணம் ஒரு ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதனுடைய ப்ராடக்ட் என்ன அதோட ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் அதனோட ப்ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு டேட்டா என்ட்ரி ஃபார்மை நீங்கள் கிரியேட் பண்ணிச்சுக்கிட்டா நீங்களும் இந்த மாதிரி டேட்டா ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ பற்றியில் இது எப்படி நம்ம இன்ட்ராக்டிவான ஒன்று எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதை பற்றி தான் டீட்டெயிலாக முழுமையாக நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் இதை முழுமையாக லேர்ன் பண்ண வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வெளியே பாருங்க அண்ட் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் செலக்ட் பண்ணி அப்படியே ஆளு செலக்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரியான ஒரு டேட்டா என்ட்ரி உடைய ஷீட் நம்ம கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நியூ ஒர்க் புக் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் அடுத்தது இங்க இருக்கக்கூடிய காலம் இ வரலி இதை அப்படியே நான் செலக்ட் பண்ணிட்டு மர்ச் பண்ணிடுறேன் மர்ச் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் நான் கொடுக்குறேன் அட்மிஷன் டேட்டா அந்த பேக்ரவுண்ட் எல்லை கொடுத்துட்டு பிளாக் அண்ட் போல்ட் அடுத்தது என்னென்ன ஹெட்டர் நம்மளுக்கு தேவையோ என்னென்ன டேட்டா நம்ம கேப்சர் பண்றோமா அதுக்கு தகுந்த போல நீங்க ஹெட்டர் நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நான் ஸ்டூடண்ட் ஐடின்னு கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நேம் அடுத்தது ஜெண்டர் கிளாஸ் செக்ஷன் அடுத்தது ஒரு இந்த ஃபார்மை நம்ம கிரியேட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு என்ட்ரி நம்மளுக்கு தேவை ஸோ ஒரு டேட்டா ஃபர்ஸ்ட் பயன்படுத்தக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்டூடண்டோடைய டேட்டா மத்தோடு மேனுவலாக டைப் பண்ணலாம் ஸோ ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி யூனிக்கான ஐடி தௌசண்ட் ஒன்னுன்னு கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட் நேம் ராஜின்னு நான் டைப் பண்ணுறேன் ஜெண்டர் மேல் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்டேட் பண்ணிக்கிறேன் செஷன் வந்து ஏ செஷன் ஸோ அடுத்த ரெக்கார்ட் நான் இந்த மாதிரி நான் மேனுவலாக நான் அப்டேட் பண்ணக்கூடாது ஃபார்ம் மூலிமா அப்டேட் பண்ணணும் ஸோ அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தா இருக்கக்கூடிய இந்த டேட்டா நம்மளுக்கு அப்படியே டேபிளுக்கு கன்வெர்ட் ஆகும் ஸோ கிளிக் ஆன் ஓகே கொடுத்த உடனே நம்மளுடைய ஃபார்மேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடும் ஸோ இந்த ஃபார்மேட் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த டேபிள் டிசைன் ஃபார்மேட்டு கிளிக் ஆன் டேபிள் டிசைன் இங்கே நிறைய ஃபார்மேட் இருக்கு இதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபார்மேட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது முக்கியமான ஸ்டெப் ஸோ மேனுவலாக அப்டேட் பண்ணக்கூடாது ஃபார்மை நம்ம கொண்டு வரணும் இப்போ அந்த ஃபார்ம் எப்படி கொண்டு வரலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த டேபிளில் கிளிக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு கிளிக் ஆன் ஃபைல் ஆப்ஷன் கஸ்டமைஸ் ரிபன் இதில் பாப்புலர் கமெண்ட்டுக்கு பதிலாக ஆல் கமெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஃபார்ம்ன்றது எஃப்ன்னு டைப் பண்ணால் இட் வில் டேக் யூ டு தட் பர்டிகுலர் பிளேஸ் இங்கே ஃபார்ம் இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அண்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு நியூ டேப் நம்ம கிரியேட் பண்ணணும் ஸோ இந்த நியூ டேப் நேம் ஏதாவது நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம் அல்சே கஸ்டம் கிளிக் ஆன் ஓகே அடுத்தது இந்த ஃபார்ம் மேலே செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய நியூ குரூப் இதையும் செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ கிளிக் ஆன் ஆட் ஸோ இந்த ஃபார்ம் நம்மளுக்கு இப்போ கீழே விசிபிளாக இருக்கும் இப்போ ஓகேன்னு கொடுங்க கொடுத்த உடனே இந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டேபுக்கு அடுத்தது கஸ்டம்ன்ற ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆயிருக்கு இதில் ஃபார்ம்ன்ற ஆப்ஷன் எனக்கு இங்கே விசிபிளாக இருக்குது இப்போ நான் இதை கிளிக் பண்ண உடனே இமீடியட்டாக என்னால் பார்க்க முடியும் ஸோ நான் அடுத்த ரெக்கார்ட் நான் ஆட் பண்ணணுன்னா க்ளிக் ஆன் நியூ இப்போ இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன்று நியூ ரெக்கார்ட் நான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ இந்த தௌசண்ட் டூ நான் கொடுக்குறேன் ஸ்டூடண்ட் நேம் மணின்னு டைப் பண்ணலாம் அண்ட் ஜெண்டர் வந்து நான் இப்போ மேல் அண்ட் கிளாஸ் செகண்ட் ஸ்டாண்டர்ட் செஷன் வந்து மறுபடியும் ஏன்னு நான் கொடுக்குறேன் கொடுத்ததுக்கடுத்து இப்போ இந்த நியூ ரெக்கார்டு ஆட் ஆகிடும் பாருங்கள் நான் கிளிக் பண்ண உடனே இந்த ரெக்கார்டு எனக்கு அப்படி இங்கே கேப்சர் ஆகிடும் அண்ட் அதே மாதிரி அடுத்த ரெக்கார்டு போகலாம் தௌசண்ட் த்ரீ அண்ட் ஸ்டூடண்ட் நேம் வந்து பிரியா நான் டைப் பண்ணுறேன் அந்த ஜெண்டர் வந்து இப்போ ஃபீமேல் நான் டைப் பண்ணியாச்சு க்ளாஸ் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செஷன் இப்போ நியூ நான் கொடுக்குறேன் ஸோ இப்போ நான் மூணு ரெக்கார்டு இதே மாதிரி நான் மூணு ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய அட்மிஷன் நம்ம எடுத்துருக்கேன் இப்போ ஸோ இது அப்படியே நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா நியூ அட்மிஷனுடைய டேட்டாவோ இல்லை என்னென்ன டேட்டா இருக்கோ அதை நம்ம ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிவிடுங்க இப்போ டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் ஒரு சில டேட்டா தேவைப்படுது ஸோ அது அதனால் நான் ஆல்ரெடி நான் டைப் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாவை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஷீட்டில் இந்த டே காப்பியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன் ஸோ இப்போ எனக்கு ஓரளவுக்கு டேட்டா நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம அனலைஸ் பண்ணலாம் இப்போ இந்த ஷீட் நேம் வந்து டேட்டா என்ட்ரி நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இதை அப்படியே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி கிளிக் ஆன் இன்சர்ட் பியூ டேபிள் டேபிள் டூ இந்த டேபிள் செலக்ட் பண்ணியிருக்கு நியூ ஷீட்டில் நம்ம வந்து ஒரு நியூ பியூட் கிரியேட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல ரீநேம் திசஸ் சம்மரி அண்ட் இதை அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம் தேவை ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் கிளாஸ் வைஸில் செகண்ட் கிளாஸ் அண்ட் தேர்ட் கிளாஸ் இப்போ இதில் செஷன் அதுக்கு கடுத்தது ரோலை வேணும் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் இந்த ரோல் வரும் அண்ட் இப்போ இந்த பர்டிகுலர் டூ ச கிளாஸ் டூவில் வந்து எத்தனை பேர் என்ரோல் பண்ணியிருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஸ்டூடெண்ட் ஐடி வந்து வேலூலில் ட்ராக் அண்ட் ட்ராப் இதை வந்து ரீ சேஞ்சு டூ கவுண்ட் ஸோ இப்போ நம்மளால் பார்க்க முடியும் கிளாஸ் டூவில் இருபது பேர் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க அதில் ஏ செஷனில் வந்து நைன்டீன் மெம்பர்ஸும் பி செஷனில் வந்து ஒன் ஸ்டூடெண்ட் இருக்காங்க அதே மாதிரி கிளாஸ் த்ரீயில் ஏ செஷனில் ஆறு பேரும் பி செஷனில் ரெண்டு பேரும் என்ரோல் பண்ணியிருக்காங்க பட் இது விசுவலைசேஷனில் எப்படி நம்ம பார்க்கலாம் இந்த ஃபார்மேட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கிளிக் ஆன் டிசைன் ரிப்போர்ட் லேவர் டேப்லர் ஃபார்ம் இந்த டோட்டல் வேண்டாம் அப்படின்னா ரைட் கிளிக் இந்த சப் டோட்டல் கிளாஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த இடத்துல கவுண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஐடி வேண்டாம் ஸ்டூடெண்ட்டுன்னு போட்டால் போதும் ஸோ இப்போ நான் இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் இன்செர்ட் இங்கே இருக்கக்கூடிய கிளஸ்டர்ட் காலம் சார் நான் செலக்ட் பண்ணிடுறேன் ஸோ இதை அப்படியே கொஞ்சம் நான் ரீசைஸ் பண்ணலாம் இப்போ கொஞ்சம் இதை மேலே மூவ் பண்ணிக்கலாம் இந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த கிரிட்லைன் தேவை இல்லை ஸோ கிளிக் ஆன் வியூ ரிமூவ் திஸ் லைன் ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த பட்டன் எல்லாம் தேவையில்லை ரைட் கிளிக் அண்ட் ரிமோட் இதுவும் தேவையில்லை டெலிட் இந்த டைட்டில் டபுள் கிளிக் பண்ணிட்டு டோட்டல் ஸ்டூடெண்ட் பை க்ளாஸ் நான் கொடுத்துக்கிறேன் இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு போல்டு பண்ணிக்கோங்க ஹோம் டேப் இப்போ ரைட் கிளிக் இந்த பார்டர் அப்ளை பண்ணலாம் இந்த அவுட்லைனில் போயிட்டு இந்த பிளாக் கலர் பார்டர் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அடுத்தது இந்த லைன்ஸ் வந்து தேவையில்லை இது ரிமூவ் பண்ணியாச்சு ஆனால் ஆனிங்க நம்மளுக்கு வேல்யூ தெரியலை இப்போ இந்த பார் சார்ட்டில் வேல்யூ நம்மளுக்கு விசபலாகணும் அதுக்கு என்ன பண்ணலன்னா எங்களுக்கு கூடிய ப்ளஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா லேபிள்ஸ்ன்னு செலக்ட் பண்ணால் போதும் ஆனால் இப்போ இதையே கொஞ்சம் பேக்ரவுண்ட் கலரெலாம் சேஞ்ச் பண்ணலாம் வேல்யூ செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் பிளாக் அண்டு போல்டு அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸும் போல்டுலேயும் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் ஆன் இந்த காலம் வந்து டிசைன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும் ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் ஃபார்மேட் ஷேப் ப்ரீ செட்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த பேக்ரவுண்ட் ஃபில் கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஸோ இப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இந்த டேட்டா என்ட்ரியில் போயிட்டு ஒரு நியூ ரெக்கார்ட் நம்ம ஆட் பண்ணலாம் இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் இருக்காங்க இப்போ நியூ ஸ்டூடெண்ட் வந்து என்ரோல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேட்டா எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் கஸ்டம் அண்ட் ஃபார்மில் போயிட்டு இப்போ கிளிக் ஆன் நியூ ட்வெண்ட்டி நைன் ஸ்டூடெண்ட் நேம் கவின் டைப் பண்ணியாச்சு ஜெண்டர் வந்து ஃபீமேல் கிளாஸ் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் பி செஷன் ஒரு நியூ ஸ்டூடெண்ட் வந்து நம்ம இப்போ என்ரோல் பண்ணுறோம் கிளிக் ஆன் நியூ இப்போ நம்மளுக்கு ஆட் ஆயிருக்காங்களா அந்த நியூ ஸ்டூடெண்ட் இங்கே ஆட் ஆயிருக்காங்க இல்லையான்னு எப்படி பார்க்கலனா கீழே போய் பார்த்தா தெரியும் நம்மளுக்கு இப்போ இங்க ஸோ நம்ம அப்டேட் பண்ண நியூ ஸ்டூடெண்ட் என்ட்ரி வந்து நம்மளுக்கு இங்கே கேப்சர் ஆயிருக்கு மறுபடியும் அந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நான் இப்போ செலக்ட் பண்ணிருக்கக்கூடியது இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் இப்போ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுடைய டேட்டா நம்ம இங்கே பார்க்கணும்னா யூ கேன் கிளிக் ஆன் ஃபைன் நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது ஸ்டூடெண்ட்டுக்கு போயிடும் அதே மாதிரி மூணாவது ஸ்டூடெண்ட் போனால் இந்த ஃபைண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷனை பயன்படுத்தலாம் இல்ல பைண்ட் ப்ரீவியஸ்ன்றதுக்கு இந்த ஆப்ஷன் நம்ம பயன்படுத்தலாம் இந்த டேட்டா நான் அப்டேட் பண்ணிருக்க கூடியது டெலிட் பண்ணணும் இப்ப இந்த ஒன் தௌசண்ட் டூன்ற இந்த ஸ்டூடெண்ட் மணின்றது வேண்டாம் எனக்கு டேட்டா வேண்டாம் அப்படின்னு போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க இருக்கக்கூடிய டெலிட் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணா டேட்டா டெலிட் ஆயிடும் ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா அடுத்தது இது எப்படி நம்ம இங்க இருக்கக்கூடிய பேஜ்ல இருந்து நான் சம்மரி பேஜுக்கு போகணும் ஸோ இன்னும் இது கொஞ்சம் பெட்டராக கொண்டு வரதுக்காக என்ன பண்ணலாம் நம்ம இப்போ கிளிக் ஆன் ஷேப் சம்மரின்னு நான் டைப் பண்ணுறேன் சென்ட்ரல் அலைன்மெண்ட்டு இந்த பேக்ரவுண்ட் கிரிட் லைன் இதுலேயும் வேண்டாம் கிளிக் ஆன் வியூ ரிமூவ் த கிரிட் லைன் ஸோ இதை இப்போ நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு ஐப்பர் லிங்க் கிரியேட் பண்றோம் ஐப்பர் லிங்க் கிரியேட் பண்ணணும்னா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத கிரியேட் பண்றதுக்கு தான் ஹைப்பர் லிங்க் பயன்படுத்துவோம் நம்ம இந்த சம்மரியை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த சம்மரி இந்த பர்டிகுலர் ஷீட்டுக்கு நம்மளை கொண்டு போகணும் ஸோ கிளிக் ஆன் ஓகே ஸோ இப்போ நான் இந்த சம்மரியை நான் கிளிக் பண்ணா இந்த சம்மரி ஷீட்டுக்கு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளே டிஃபால்ட்டா கொண்டு போவோம் இப்போ அதே மாதிரி இந்த வியூல இருந்து எனக்கு டேட்டா என்ட்ரின்ற அந்த ஷீட்டு கொண்டு போனா சேம் அதே மாதிரி என்ன பண்ணலாம் இங்க இருக்கக்கூடிய இதையே அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் ரைட் கிளிக் காப்பி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு இதை அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நேம் வந்து டேட்டா நம்ம மாத்திக்கலாம் மாத்திட்டு இப்போ ரைட் கிளிக் இந்த லிங்க்கை நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஸோ இப்போ நான் இந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணும்போது இட் ஷூ டேக் மீ டு த ட டேட்டா என்ட்ரி ஷீட் ஸோ இந்த டேட்டா என்ட்ரி ஷீட் இதை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் ஓகே இப்போ இங்க வரும்போது டுவெண்ட்டி எயிட் வழி தான் டேட்டா இருக்கு இப்ப நான் அதை ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்றேன் சோ புதுசா நம்ம ஆட் பண்ண அந்த டுவெண்ட்டி நைன் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் இமீடியட்டா நம்மளால பார்க்க முடியும் எங்கெங்க நியூ ஸ்டூடெண்ட் வந்து எந்த செஷன்ல ஆட் ஆயிருக்காங்க எந்த கிளாஸ்ல எல்லாமே நம்மளால பார்க்க முடியும் சோ கண்டிப்பா இது வந்து ஒரு பேசிக்கான டேட்டா என்ட்ரி ஃபார்மை பயன்படுத்தி எக்ஸெல்ல நம்ம தான் பட் ஆனா இதையே விபிஏ மேக்ரோ எல்லாம் பயன்படுத்தி எப்படி ஒரு யூசர் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்றது இல்ல டேட்டா என்ட்ரி ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்றது எல்லாம் வரக்கூடிய வீடியோல நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் கண்டென்ட்டோட பார்க்குறதுக்கு உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அண்ட் நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்குறதுக்கு நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ணாமல் பாருங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ண செலக்ட் பண்ணி அப்படியே ஆளு செலக்ட் பண்ணிக்கங்க முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்